அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஊர்ல வந்து ஒரு மனிதரை பார்த்து நீ பழக்கவே தெரியாத மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எல்லாருமே திட்டுறாங்களாம் இவருக்கு பயங்கர வருத்தம் ஆயிடுச்சு ஐயோ என்னை பார்த்து பழக்க தெரியாத மனுஷன் எல்லாருமே சொல்றாங்க ஒருத்தர் சொன்னா பரவாயில்லை ஊரே சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கர வருத்தப்பட்டுட்டு ஒரு நாணிக்கிட்ட போயிட்டு கேட்குறாரு ஐயா எல்லாருமே என்னை இப்படி சொல்றாங்க என்ன காரணம் அவங்க சொல்லாம இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்புறம் மனசு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நான் எப்படியாவது அவங்க ஏளனம் பண்ணாத படிக்கு நான் எதுலையாவது ஒரு விஷயத்துல சக்சஸ் ஆயிடணும் அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி உன் மனசு கஷ்டம் அதை தீரணும் அப்படின்னா நீ கடவுளை நோக்கி தவம் பண்ணுப்பா கடவுள் வந்து உனக்கு வரம் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு தவம் பண்ணுறான் தவம் பண்ணும்பொழுது கடவுள் வந்துட்டார் வந்து ஏன்னா தவம் பண்ணால் வந்து வரம் கொடுக்கணும் இல்லையா அப்போ கேட்குறாரு பக்தனே உனக்கு என்ன வரம் வேணும் கேளு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு நீங்கள் வரம் தருவீங்களாமே அதனால் வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு கடவுள் கேட்குறாரு அதுதான் கேட்குறேன் என்ன வரம் அப்படின்றத சொல் அப்படின்னே வரம் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு இவனி தான் ஒன்றுமே புரியல இல்லையா இது பிழைக்க தெரியாதவங்க அப்படின்னு ஊரில் சொல்லக்கூடியது வந்துட்டு கரெக்டாக இது இருக்குது இல்லையா கடவுள் வந்திருக்காரு என்ன வேணுமோ அதை கேட்க வேண்டியதானே பொதுவாக வரம் கேட்டால் என்ன பண்ணுறது அவர் சரி அதாவது தவம் பண்ணி வந்துட்டா நான் வந்துட்டு வரம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவரை நினச்சிட்டு சரிப்பா நீ மனசில் என்ன நினைக்கிறியோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு இவன் உடனே ஐயோ நான் மனசில் ஒன்றுமே நினைக்கலையே அப்படின்னு சொல்கிறான் அவ்வளோதான் அப்படின்னு கடவுளை மறைஞ்சிட்டார் இந்த விஷயம் நமக்கு என்ன சொல்லித்தருது அப்படின்னா நோக்கம் இல்லாத குறிக்கோள் இல்லாத எந்த ஒரு உழைப்பும் வீணாகி போய்விடும் அவன் அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு தவம் பண்ணா எந்த நோக்கமும் இல்லை எந்த குறிக்கோளும் இல்லை அது இல்லாத இது எனக்கு வேணும் இந்த விஷயம் எனக்கு நிறைவேறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல உழைக்கணும் எந்த ஒரு நோக்கமுமே இல்லாதவங்க இப்படிதான் அவங்க பழக்க தெரியாதவங்க தானே அந்த விஷயத்தை தானே இது நமக்கு சொல்லி தருது அதனால நீங்க உழைக்கும் பொழுது உழைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஒரு நோக்கத்தோடு உழைக்கணும் இல்லையா நன்றி